வெல்கம் டு உமாஸ் கிச்சன் வணக்கம் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்காக வேண்டியும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும் இப்போ இந்த கோவிட் செகண்ட் அலைனால் எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை யாருமே நாங்கள் எல்லாம் வெளியவே போகிறதில்ல ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு தடவை மட்டுந்தான் எங்கள் பையன் கீழே போய் ஏடிஎம்க்கு மட்டும் போய்ட்டு வருவாப்ல பாக்கி எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்குகிறோம் கருவேப்பிலையிலிருந்து பச்சை மிளகாய்லேருந்து மட்டன் மீன் எல்லாமே ஏ டு செட்டு ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் நாங்கள் பொருளும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது வெறும் பாலும் பேப்பர் மட்டும்தான் எங்களுக்கு வருது பேப்பர் நான் நிறுத்தலான்னு பார்த்தா எங்கள் பையன் விட மாட்டேங்கிறப்பில நான் நினச்சேன் வெறும் காய்கறிக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மட்டன் மீன் எல்லாம் இருக்காது ஆன்லைனில் நினச்சிட்டு காய்கறிக்கு மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் எங்கள் பையன் பிடிவாதமாக ஒரு நாள் வாங்கணும்னு சொல்லி சொன்னாப்புல சரி சாம்பிளுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் வாங்கு அது பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணோன்னு நினச்சேன் சொன்னேன்னா அப்போ ஒரு அரை கிலோ மட்டன் வந்து அலால் பாக்ஸ்னு ஒரு இதில் வாங்கினாப்புல ஆன்லைனில் வாங்கினாப்புல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மட்டன் நாங்கள் போ போன வாரம் குழம்பு பண்ணியிருந்தேன் நேரில் போய் வாங்குறதை விட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த அலால் பாஸ் ஆன்லைனில் வாங்கும்போது கறி நல்லா இருந்தது உண்மை நம்ம சாதாரணமாக வெளியில் எழுநூறுபா கொடுத்து ஒரு கிலோ வாங்குகிறோம் ஆனால் இங்கே ஒரு எண்பது ரூபா கிட்ட அதிகமாக வரும் அவங்க ஹோம் டெலிவரி பண்ணுறாங்களே அதனாலயே இருக்கலான்னு நினைக்கிறேன் அந்த அலால் இருந்து வாங்கி நாங்கள் ஒரு வீடியோ போடலான்னு நான் இருந்தேன் அப்போ நான் ஃப்ரைடே ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் மண்டேக்கு தான் நாங்கள் கொடுக்க முடியும் டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் அந்த விட்டுட்டு அதனால் ஒரு லிஸியஸ்ன்னு சொல்லிவிட்டு இது புதுசாக நான் வாங்கி இப்போ இதில் வந்துட்டு இந்த லிசியஸில் வந்துட்டு நான் ஒரு கிலோ மட்டன் அரை கிலோ சிக்கன் பத்து சிக்கன் லாலிபாப் வாங்கியிருக்கேன் இதோடைய விலை வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதாவது தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாதாரணமாக இதில் ஒரு நூறுரூபா அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வீடு தேடி வருது வெளியே போகாமல் இருக்கும்ல சேஃப்டியாக உள்ளே இருக்கும்ல அதுக்கு வேலை கொடுத்து தானுங்க ஆகணும் இது நேற்றே வந்துருச்சு சனிக்கிழமையே இன்றைக்கி சண்டேனால மொதல் நாளே வாங்கிட்டோம் நாங்கள் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஆர்டர் கொடுத்தோம் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துருச்சு ஒன்றரை மணி நேரத்தில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தான் திறந்து பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் இதில் பத்து லாலிபாப் இருக்குது சிக்கன் லாலிபாப் பத்தண்ணம் இருக்குது இதில் அரை அரை கிலோவும் ஒரு கிலோ மட்டன் மட்டன் பார்த்தா நல்லா தான் இருக்குது நீ செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் நேற்று வாங்கினதுனால ஃப்ரீசரில் போட்டு வச்சோம் சண்டேக்கு யூஸ் பண்ணோன்னு சொல்லிக்கு இல்லைனா கொண்டு வந்த உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே வருது ஆன்லைனில் இதில் வந்து இது வந்து சிக்கன் சிக்கனும் அழகாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்குறாங்க நம்ம அப்படியே எடுத்து கழுவி சமைச்சுக்கலாம் நான் மீனும் வாங்கி பார்த்தேன் மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதாவது அவங்க ஸ்டாக்கு வைக்கிறதில்ல உடனுக்குடனே வாங்கி நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க ஏன்னா எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் நிறைய தடவை ஆர்டர் கொடுக்கும்போது ஸ்டாக் இல்லை ஸ்டாக் இல்லைன்னு வரும் அப்புறம் அடுத்த நாளுக்கு வரும் அதனால் சொல்கிறேன் அது மூலமாக நாங்கள் வாங்கி பார்த்ததில் சமைச்சு பார்த்ததில் எல்லாமே நல்லாயிருக்கு கறி பாருங்க க்ளீன் பண்ணிட்டோம் இந்த பாருங்க இருக்கு பார்த்தாலே தெரியுது நல் ஒரு வேஸ்டேஜ் கூட இல்லை நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணால் எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் நாங்கள் வெறும் தண்ணி விட்டு தான் கழுவுனோம் நல்லாயிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெளியே போகாமல் ஆன்லைனில் வாங்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் ஆன்லைனில் வாங்கலாம் நான் அலால் பாக்ஸ் லிசியக்ஸ் ரெண்டுலேயுமே வாங்கியிருக்கேன் குவாலிட்டி ரெண்டுமே நல்லாயிருக்கு ஆனால் அலால் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக தோணுது எனக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தயவுசெய்து இருங்க வெளியே போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க